சர்க்கரை வியாதி காரவங்க சர்க்கரை அளவு குறைக்கிறதுக்கு, மலச்சிக்கல்ல இருந்து விடுபடுறதுக்கு, உடல் எடையை குறைக்க ஃபைபர் அதிகமா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைபரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிற உணவு உணவு மண்டலத்தால உடைக்கவோ சிதைக்கவோ படாமலோ நம்ம உடம்புக்குள்ள அப்சர்ப் ஆகாம அப்படியே உணவு மண்டலத்திலிருந்து வெளியில போயிருச்சுன்னா அதுதான் ஃபைபர். ஃபைபர் அப்படிங்கறதும் சுகர் அல்லது சுக்ரோஸ், குளுக்கோஸ், பிரக்டோஸ் மாதிரியான ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஆனா இந்த கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்குள்ள ஈஸியா அப்சர்ப் ஆயிரும். ஃபைபர் அப்படிங்கிறது செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், கம் மாதிரியான ஒரு வகையான காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தான். நம்ம உடம்பால் செரிமானம் செய்ய முடியாது. இந்த ஃபைபர் எதில் அதிகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க கீரை வகைகள் அதிகம் இருக்குன்னு, காய்கறிகள் அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற தானியங்கள்லேயே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 10% நம்ம சாப்பிட்ற தானியங்கள்லேயே இருக்கும். இருக்கிற தானியங்கள்லேயே கம்மியான ஃபைபர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம அரிசிக்கு தான். கிட்டத்தட்ட 3% தான் இருக்கும். பருப்பு வகைகளில் ஃபைபர் கிட்டத்தட்ட 20% இருக்குது. இந்த ஃபைபர் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள்னு கேட்டிங்கன்னா, முதலாவது பசி கம்மியாகிறதுனால உடல் எடையை குறைக்க உதவும். பசி கம்மியாகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே சுகரோட அளவு கம்மி பண்ணலாம். இது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு பயன்படும். அதுக்கப்புறம் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, மலத்தை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் பல்கியாகவும் மெயின்டைன் பண்றதுக்கு, இலகுவா வெளியில போறதுக்கு இருக்கிறதுனால மலச்சிக்கலேருந்து விடுபடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ரத்த கொலஸ்ட்ரால கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிற்காலத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் போன்ற இதய வியாதிகள் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. குடல் புற்றுநோய், வயிற்றுப்புற்று நோய் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்றாங்க. இது அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன பின்விளைவுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அத்தியாவசியமா நமக்கு உடம்பு உடலுக்கு தேவையான விட்டமின்ஸும் மினரல்ஸோட அப்சர்ப்ஷனை இது தடுத்துரும். ரெண்டாவது ஃபிளாட்டுலன்ஸ் சொல்லுவாங்க, நம்மளால தான் சாப்பிட முடியாது. இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நம்ம வயிற்றுல இருக்கிற நல்ல பாக்டீரியா இதை உட்கொள்றதுனால அதுல வர கேஸ் வந்து கேஸ் தொந்தரவு ஏற்படுத்தும். ஆனா இந்த பின்விளைவுகள்லாம் தாண்டி அதிகமான அளவுக்கு நன்மைகள் இருக்கு. சோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும், சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கும், மலச்சிக்கல் இருந்து விடுபடுறதுக்கும், கேன்சர் போன்ற வியாதிகள் இருந்து விடுபடுறதுக்கும் இந்த டயட்ரி ஃபைபர் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். நம்மளோட உணவுல சரியான அளவுல ஃபைபரை சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.